ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. பெரியவா ஒரு நாள் தரிசனத்துக்கு வந்தவர்களிடமெல்லாம் தாயாரை விற்கலாமா, வயதாகிவிட்டால் தாயாரை விற்கலாமா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். தொண்டர்களுக்கு என்ன சொல்ல வராருன்னு ஒன்றும் புரியல. தாயாரை அதுவும் வயசான காலத்தில் ஏன் விற்கணும், விற்றாலும் யார் வாங்குவா, தாயாரை விற்றதா கேள்விப்பட்டதே இல்லையே, பெரியவா ஏன் இப்படி கேட்குறார். ஆனாலும் தாயாரை விற்கக்கூடாதுன்னு எல்லாரும் ஒருமுகமாக பதில் சொன்னான். அப்படி ஒரு அநியாயம் நம்ம தேசத்தில் நடந்துட்டுருக்கு. எந்த மாநிலத்தில், ஹிமாச்சல் பிரதேசத்துலையா இல்லை அருணாச்சல பிரதேசத்துலையா? நம்ம தமிழ்நாட்டில் தான் தினமும் நூற்று கணக்கில் விற்பனையாருது, வாங்குறவ எங்கேயோ கொண்டு போயிடுறான். பெரியவா இவ்வளவு வருத்தப்பட்டு பேசினதை ஆண்டாண்டு காலமாக கூடவே இருந்து பணி செஞ்சுட்டுருக்கிற சீடர்கள் கேட்டதே இல்லை. பசுக்கிட்டேருந்து கிடைக்கிற பஞ்சகவ்யம் ஈஸ்வர பூஜைக்கு உபயோகமாக இருக்குது. கோமாதா கோமாதான்னு பூஜை பண்ணுறோம், குளிப்பாட்டுறோம், குங்குமம் வைக்கிறோம், பால் கறந்து காப்பி சாப்பிட்றோம். ஆனால் வயசாகி பால் மறுத்து போச்சுன்னா வீட்டில் வச்சுக்கிறது இல்லை, கசாப்பு கடைக்காரங்கிட்ட வித்துடுறோம். அநியாயம். சகல தேவதா ஸ்வரூபமான பசுவை இப்படி கொன்னால் பகவான் நம்மளை எப்படி ரட்சிப்பார்? வசதி இருக்கிறவ கோசாலை வச்சு வயசான பசுக்களை சம்ரட்சிக்கணும், பொறிந்து தள்ளிட்டார் பெரியவா. பசுமாட்டுக்கு தெய்வீக அதிர்வுகளை உணர்கிற ஆற்றல் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்குற சில கோவில்களில் இருக்கிற சுயம்பு மூலவர் சிலைகள் பெரும்பாலும் பசுமாடு அதன் மீது பால் சொரிந்து மக்களுக்கு அடையாளம் காட்டியவையாக தான் இருக்கும். இப்படிப்பட்ட பசுமாடுகள் எந்த வீட்டில் அன்புடன் நடத்தப்பட்டு பராமரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள். மேலும் அந்த வீட்டில் எப்பவும் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். பசுமாடுகள் சரியாக கவனிக்கப்படாமல் துன்புறுத்தப்படும் வீடுகளில் அனைத்து வகையான சீர்கேடுகளும் ஏற்படும். அதனால் பசுவை பால் கறப்பது நின்ற உடனே அடிமாட்டுக்கு விற்கக்கூடாது, கடைசி வரைக்கும் சம்ரட்சிக்கணும். பசுவையும் தாயாக நினச்சி அதோட வயசான காலத்தில் காப்பாற்றணுங்கிற பெரியவாளோட பேச்சில் இருந்த கருணை நம்மளோட மனசை நெகிழ வைக்கிறது. அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.